Next, distance between two points z1 and z2 in complex plane is modulus of z1 minus z2. z1 is a complex number. z1 equal to x1 plus iy1, z2 x2 plus iy2. This is the distance கண்டுபிடிக்கும்போது என்ன சொல்லிருக்காங்க, modulus of z1 minus z2 னு சொல்லிருக்காங்க. அப்ப z1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம், minus of z2 எழுதிக்கலாம். minus போடும்போது ரெண்டுக்கும் minus வந்துரும். நெக்ஸ்ட் ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக எழுதுறோம். x1 minus x2 plus i into y1 minus y2. இப்போது இதுக்கு வந்து மாடலஸ் ரிமூவ் பண்ணும்போது ரூட் ஆஃப் எக்ஸ் ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணுறோம் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். இதில் ரியல் பார்ட் வந்து x1 minus x2 ஸ்கொயர் பண்ணியாச்சு ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டு y1 minus y2 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதிலே ஒரு ரிமார்க், மாடலஸ் ஆஃப் எகைன் ஒரு மாடலஸ், மாடலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடலஸ் ஆஃப் z2 ஹோல் மாடலஸ். இது எப்படி இல்லைன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் z2னு எழுதலாம். இப்போ z1க்கு தனியாக மாடலஸ் எடுத்து z2க்கு தனியாக மாடலஸ் எடுத்து ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் எகைன் அதுக்கு மாடலஸ் எடுத்தால் அது எந்த வேல்யூக்கு ஈக்குவல்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2 அப்படின்னு ஈக்குவல். நெக்ஸ்ட் இதில் நோட்டு, மாடலஸ் ஆஃப் z1 z2 எக்ஸெட்ரா z n. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா தனித்தனியாக மாடலஸ் இருக்கலாம், மாடலஸ் ஆஃப் z1 மாடலஸ் ஆஃப் z2 எக்ஸெட்ரா மாடலஸ் ஆஃப் z n. இந்த மாதிரி தனித்தனியாக மாடலஸ் இருக்கலாம். இதை யூஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2.9, இதில் z1 வேல்யூ கொடுத்துருக்கு. z1 ஈக்குவல் டு 3 plus 4i. z2 வேல்யூ 5 minus 12i. z3 வேல்யூ 6 plus 8i. இப்போ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு மாடலஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணி மாடலஸ் கண்டுபிடிக்கிறோம், சப்ராக்ட் பண்ணி மாடலஸ் கண்டுபிடிக்கிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் மாடலஸ் ஆஃப் z1, மாடலஸ் ஆஃப் z1 எப்படி போகிறது, ரூட் ஆஃப் z1 வேல்யூ இது. அப்போது 3 square plus 4 square 9 plus 16 ஆட் பண்ணால் 25. இந்த 25க்கு ரூட் எடுக்கும்போது 5. அகேன் மாடலஸ் ஆஃப் z2, z2 வேல்யூ 5 minus 12i. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது ரியல் பார்ட்டை ஸ்கொயர் பண்ணும்போது 5 square ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டை வந்துட்டு -12 whole square. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 12 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஆனால் -12 into -12 +12 plus 144 ஆயிரும். இப்போ 25 into 144 ஆட் பண்ணால் 169. இப்போ ரூட் ஆஃப் 169க்கு 13. இல்லை தேர்ட் ஒன் மாடலஸ் ஆஃப் z3, மாடலஸ் ஆஃப் z3, z3 வேல்யூ 6 plus 8i. அப்போது 6 square plus 8 square, 6 square plus 8 square, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, ரெண்டையும் ஆட் பண்ணால் 100. ரூட் எடுத்தால் 10. நெக்ஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2, மாடலஸ் ஆஃப் z1 ப்ளஸ் z2, மாடலஸ் ஆஃப் z1 3 plus 4i ப்ளஸ் z2 5 minus 12i. இப்போ ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக ஆட் பண்ணும்போது 5 plus 3 8, 4i minus 12i -8i. இதுக்கு மாடலஸ் ரிமூவ் பண்ணால் ரூட் ஆஃப் 8 square plus -8 square, 8 ஸ்கொயர் பண்ணால் +64. இந்த -8 ஸ்கொயர் பண்ணாலும் +64. 64 into 64, 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். 64 into 2, 64 ரூட் எடுத்தால் 8, 8 into √2. இதே சப்ராக்ட் பண்ணால் மாடலஸ் ஆஃப் வேணதை நம்ம எடுத்துக்கிறோம், z2 மைனஸ் z3. அப்போ மாடலஸ் ஆஃப் z2 5 minus 12i மைனஸ் z3 வந்து 6 plus 8i.
அப்போது மைனஸ் பண்ணும்போது மைனஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட்டை ரியல் பார்ட் தனியாக ஆட் பண்ணும்போது மைனஸ் ஒன் இமேஜினரி ஆட் பண்ணும்போது மைனஸ் டுவெண்ட்டி ஐ இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டியை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ ரூட் ஆஃப் ஃபோர் நாட் ஒன் இதுக்கு ரூட் எடுக்க முடியாது அதை அப்படியே வச்சுக்க வேண்டியதான் இதிலே மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் த்ரீ இசட் ஒன்னையும் இசட் த்ரீயும் ஆட் பண்ணி மாடுலஸ் எடுக்கிறோம் இப்போ இசட் ஒன் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஐ இசட் த்ரீ சிக்ஸ் ப்ளஸ் எயிட் ஐ இப்போ ரியல் பார்ட் தனியாக ஆட் பண்ணும்போது நைனு இமேஜினரி தனியாக ஆட் பண்ணும்போது டுவெல் ஐ இப்போது மாடுலஸ் ரிமூவ் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் ஸ்கொயர் நைனை ஸ்கொயர் பண்ணால் எயிட்டி ஒன் டுவெல்லை ஸ்கொயர் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் எடுக்கும்போது ஃபிஃப்டீன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ த ஃபஸ்ட் கொஸ்டின் மாடுலஸ் ஆஃப் டூ ப்ளஸ் ஐ டிவைடட் பை மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஐ இப்போ டிவைட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம் ஹோல் மாடுலஸாக இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் தனியாக மாடுலஸு டினாமேட்டருக்கு தனியாக மாடுலஸ் எழுதிக்கலாம் இது என்னென்ன ப்ராப்பர்ட்டி மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மாடுலஸ் ஆஃப் இசட் டூன்னு இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் இசட் டூ இந்த மாதிரி தனித்தனியாக எழுதிக்கலாம் இப்போ தனித்தனியாக எழுதும்போது மாடுலஸ் ஆஃப் டூ ப்ளஸ் ஐ டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் டூ ஐ இப்போ தனித்தனியாக எழுதிக்கலாம் இந்த மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் இப்போ ஃபோர் ப்ளஸ் ஒன் ரூட் ஃபைவ் டிவைட்லேயும் வந்து ஃபோர் ப்ளஸ் ஒன் ரூட் ஃபைவ் இப்போ ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு ஒன் இதிலே செகண்ட் கொஸ்டின் மாடுலஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஐ ஹோல் பார் இன்ட்டு டூ ப்ளஸ் த்ரீ ஐ இன்ட்டு ஃபோர் ஐ மைனஸ் த்ரீ இப்போ தனித்தனியாக மாடுலஸ் இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஐ ஹோல் பார் இன்ட்டு டூ ப்ளஸ் த்ரீ ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஃபோர் ஐ மைனஸ் த்ரீன்னு வரும் இங்கே ஹோல் பார் இருக்கும்போது என்ன பண்ணோம் அது கூட காஞ்சிக்கெட் எடுக்கணும் இப்போ மாடுலஸ் ஆஃப் ஒன் மைனஸ் ஐ அகைன் இது சேம் அதே தான் வரும் டூ ப்ளஸ் த்ரீ ஐ ஃபோர் ஐ மைனஸ் த்ரீ இப்போது ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒன் அகைன் இது ரூட் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் நைன் இது ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் எல்லாம் தனித்தனியாக மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் வேல்யூடு வரும் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் டூ இது ரூட் தேர்ட்டீன் அகைன் இது ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஃபைவ் இப்போ ஃபைவ் இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ரூட் தேர்ட்டீன் ரெண்டு வேல்யூ ரூட்டில் இருக்கிறனால மட்டும் பண்ணால் ஃபைவ் இன்ட்டு ரூட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு ரூட் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட் கொஸ்டின் மாடுலஸ் ஆஃப் ஐ இன்ட்டு டூ ப்ளஸ் ஐ ஹோல் க்யூப் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் இப்போ தனித்தனியாக மாடுலஸ் இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் டூ ப்ளஸ் ஐ ஹோல் க்யூப் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் இப்போ இதுக்கு ஃபஸ்ட் வேல்யூக்கு மாடுலஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் என்ன ப்ராப்பர்ட்டினா மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் என் அப்படின்னு இருந்துச்சுன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஹோல் பவர் என் அந்த பவரில் இருக்கிற வேல்யூ வெளியே கொண்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு வந்துட்டு ரூட் ஆஃப் ஒன்னு இது என்ன பண்ணலான்னா மாடுலஸ் ஆஃப் டூ ப்ளஸ் ஐ ஹோல் க்யூப் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஐ ஹோல் ஸ்கொயர் இப்போ இதுக்கு ரூட் எடுத்தாலும் ஒன்று தான் அகைன் இது வந்து வந்து ஃபோர் ப்ளஸ் ஒன் ஹோல் க்யூப் வந்துட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஃபைவ் க்யூப் பண்ணால் ரூட் ஃபைவ் ஹோல் க்யூப் இது ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் ரூட் ஃபைவை ஹோல் க்யூப் பண்ணும்போது ரூட் ஃபைவ்
into root 5 into root 5 3 times varum idu root 2 into root 2 mari value varum appo root 5 into root 5 5 into root 5 divided by 2